ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபோனுக்கு அத்தியாவசியமான எக்ஸ்டர்னல் சார்ஜர், அதாவது பவர் பேங்க், அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சின்ன ஒரு அன்பாக்சிங்கோட அதை பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நான் புதுசாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கிறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சிங்கள மொழியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்னைய மேலும் மேலும் புது வீடியோஸ் பண்ண உற்சாகப்படுத்தும். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது டெக் ஐகான் யூடியூப் சேனல், நான் செந்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் அந்த எக்ஸ்டர்னல் சார்ஜர், அதாவது பவர் பேங்க், பிஎன்ஒய் கம்பெனியோடது. இதில் பார்த்தீங்கன்னா 2500 mAh பவர் பேட்டரி இருக்குது. நீங்கள் எல்இடி பல்ப் மூலமாக பார்த்துக்கிறலாம் அதில் எவ்வளோ சார்ஜ் ஆகி இருக்குன்றத. ஒரு யூஎஸ்பி அவுட்புட் இருக்குது. மற்றது இது சேஃப் ரீசார்ஜபிள் பேட்டரி. இது ஆல்ரெடி சார்ஜோட ரெடி டு யூஸ், அதாவது நீங்கள் உடனே பாவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தோம்னா யூரோப்பில் உள்ள எல்லா லாங்குவேஜிலையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டியது ஒன்று, இது வந்து ரொம்பவே ஸ்லிம், அதாவது நீங்கள் ஒரு ஷர்ட் மேல் பாக்கெட்டில் கூட வச்சுக்கிட்டு போகலாம், ஒரு பர்ஸில் கூட வைக்கக்கூடிய அளவில் ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய கலர் இருக்குது, ஆனால் இது ரோஸ் கோல்டு கலர். கூடவே இதில் பிஎன்ஒய் பிராண்டோட பேரும் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதோட யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது கூடவே யூசர் மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் கலட்டி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம். இதுக்கு பின்னாடி அதனோட டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பொலிஷ் மெட்லுக் தான் இருக்குது. லைட் வெயிட், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெயிட்லேயும் சரி, சரியான குறைவாக தான் இருக்குது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது, அதாவது அவுட்புட். மற்றது சார்ஜிங் போர்ட் இருக்குது. அநேகமாக இது தான் எல்இடி லைட் இண்டிகேட்டர். இதோட சைஸை வந்து நான் இப்போ கம்பேர் பண்ணி காட்டுறேன் ஒரு கார்டோட. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கார்டு அதுக்கு மேலே வச்சுட்டேன். சரியாக பார்த்திங்கன்னா இப்போ அதனோட சைஸை உங்களுக்கு பார்த்துக்கிறக்கூடியதாக இருக்கும், எவ்வளோ சின்னதுன்றது. ரொம்பவே கம்பாக்டான சைஸ். இதனோட அகலமும் பார்த்திங்கன்னா தெரியும். இது ரொம்பவே சின்ன சைஸ், நல்லா கைக்கு அடக்கமாக இருக்குது. அதை ஒரு நொக்கியா ஃபோனோட பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அதோட சைஸ் எப்படின்னு பார்த்துக்கிறலாம். பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை விட உயரத்தில் குறைவாக தான் இருக்குது. அந்த ஃபோனோட திக்னஸை விட இந்த சார்ஜரோட திக்னஸ் குறைவாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு குயிக்காக சில விஷயங்களை சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கிறேங்க. இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா 2500 mAh பேட்டரி தான் இருக்குது. இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இதை விட பேட்டரி, அதாவது கெப்பாசிட்டி கூடுனதாக தான் இருக்குது. அப்படி அந்த ஃபோன்களோட ஒப்பிட்டு பார்த்தா இதில் வந்து பாதி தான் வரும். அப்படி பார்த்திங்கன்னா 100%க்கு தான் அப்படியான ஃபோன்களை சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இருந்தும் நான் ஏன் இதை ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் குறைஞ்சது ஒரு நாள் ஃபுல்லாக பாவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு அவசர நேரத்துக்கு தான் இப்படியான ஒரு சொல்யூஷன் தேவைப்படும். அப்போ முழு நாளும் நாங்கள் ஒரு பெரிய பவர் பேங்கை தூக்கிக்கிட்டு எந்த நேரமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இதனோட சைஸ் வந்து ரொம்பவே கம்பாக்டாக சின்னதாக இருக்கிறனால இதை ஈஸியாக நாங்கள் ஹேண்டில் பண்ணலாம், ஒரு பர்ஸுக்குள்ளே கூட வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு அவசர நேரத்துக்கு அந்த ஃபோனை 50% சார்ஜ் பண்ணிக்கிற முடியும், அதாவது 100%க்கு நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறலாம். அப்போ ஒரு அவசரமான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூடுதலாக நாங்கள் வெளியில் போகும்போது பர்ஸும் ஃபோனும் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது ஒரு பேக் இல்லைன்னா பெரிய சார்ஜர்களை கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கிறனால இதை நாங்கள் ஈஸியாக ஒரு பர்ஸில் வச்சு கூட கொண்டு போய்க்கிறலாம். அப்படி இல்லைன்னா ஷர்ட் பாக்கெட்டில் கூட வச்சுக்கிறலாம்.
அது தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன். இதோட விலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுது, அதால் நான் குறிப்பிட்டு ஒரு விலை சொல்லலை. ஆனால் இது வந்து ஒரு பட்ஜெட் மாடல் தான், எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஸ்லிம்மாகவும் கம்பாக்டாகவும் இருக்குது, அதனால் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சின்னா உடனே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், அப்போ உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கிறக்கூடியதாக இருக்கும். என்னோடய முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு அது சைடில் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா இன்னொரு டெக் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.